தொலைபேசி இணைப்புல நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் இணைப்புல இருக்கார். சார் வணக்கம். வணக்கங்க. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வித்ரா கேப்டன் அபேயன்ஸ் சொல்றாரு ஆளுநர். இப்ப கேப்டன் அபேயன்ஸ்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் முழுமையா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அதை வித்ரா பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றதா, அல்லது இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறாருன்னு பொருள் கொள்ள வேண்டியது? அவர் பண்ண அந்த தப்பு வந்து ஏதோ ஒரு லெவல்ல போய் யாரோ சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு, நீங்க செய்யறதெல்லாம் வந்து தவறா இருக்கிறது, அதனால நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா, அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டதா காலையில இருந்து இந்த பத்திரிகை செய்திகள் வந்துட்டு இருக்கு. கேப்டன் அபேயன்ஸ் என்ன காரணம்னு சொல்றாருன்னா, ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு சொன்னதாகவும் ஹோம் மினிஸ்ட்ரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதாகவும், ரெண்டாவது லீகல் அட்வைஸ் எடுங்க அட்டார்னி ஜெனரல் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் இது காலையில தகவல் அந்த பிரஸ் ரிப்போர்ட்ல தகவல் வருகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவர் முதல்ல எழுதின கடிதம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ கன்சல்ட் பண்ணாமலே ஏதாச்சியமா அவர் சில முடிவுகள் எடுக்கிறாருன்றது தெரிகிறது. ஸோ அவர் வந்து நம்பர் ஒன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ கன்சல்ட் பண்றது கிடையாது, ஆர்டிகல் 163 வயலேஷன். நம்பர் டூ, செந்தில் பாலாஜி மினிஸ்டர் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீஃப் மினிஸ்டருக்கு தான் பவர்ஸ் இருக்கிறது கான்ஸ்டியூஷன்ல, ஆர்டிகல் 164ல் இட்ஸ் எ ப்ரோகிரேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். இந்த பவர்ஸ்ல வந்து கவர்னருக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடையாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் இவரை நீங்க பதவி பிரமாணம் செய்து வைங்க அப்படின்னு சொன்னா அவர் செஞ்சு வைக்கணும், அவ்வளவுதான் அவரோட வேலையே அதுதான். ஸோ இந்த அவர் எழுதின காலையில எப்ப எழுதினா தெரியல அந்த கடிதம், அந்த கடிதத்துல வந்து அவர் செந்தில் பாலாஜி மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லுவது சீஃப் மினிஸ்டர் கன்சல்ட் பண்ணாமலே தன்னிச்சையா வந்து அவர் எடுத்த முடிவு. ஸோ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 164, ஆர்டிகல் 164 வயலேட் பண்றாரு, கவுன்சில் சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ கேட்கல. மூன்றாவது, இப்ப அவரே வந்து தன்னுடைய கடிதத்தை நிறுத்தி வைக்கிறேன் கேப்டன் அபேயன்ஸ் சொல்லும் பொழுது அவரே சொல்ற ரீசன் என்னன்னா, ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்றாங்க நிறுத்தி வைங்க, ஸோ அப்போ ஹோம் மினிஸ்ட்ரியும் கன்சல்ட் பண்ணல. நாலாவது வந்து லீகலா ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் போது, நாலாவதாக பார்க்கும்போது லீகல் எக்ஸ்பர்ட்ஸையும் அவர் கன்சல்ட் பண்ணல. இப்படி ஒரு கவர்னர் செயல் பண்ணலாமா? நீங்க பாருங்க, இங்க இவர் வந்து சொல்றாரு அவர் வந்து மினிஸ்டரா இருக்கிறதுனால அந்த வழக்குகள் வந்து சரிவர விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரிஸுங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஒன்று வந்து ஒரு மினிஸ்டர் அவர் மேல இன்வெஸ்டிகேஷன் இருந்தா. நம்பர் ரெண்டு வந்து ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பியோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் நடந்து கொண்டு இருந்தா. மூன்றாவது வந்து அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் நடந்து கன்விக்ஷன் ஆனா. இந்த மூணு கேட்டகரியில இந்த மூணாவது கேட்டகரி தான் டிஸ்குவாலிஃபை ஆனவங்க மினிஸ்டரா இருக்க முடியாது, அவங்க எம்பியாவும் இருக்க முடியாது, எம்எல்ஏவும் இருக்க முடியாதுன்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. லில்லி தாமஸ் கேஸ்ல கூட சொல்லியிருக்காங்க. இப்ப முதல் ரெண்டு வகை இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, ரெண்டாவது வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேஸ்ல செந்தில் பாலாஜி எதுல வருவார்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வருவார், இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது. நீங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதே நீங்க மினிஸ்டரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, அப்ப அவர் என்ன பண்ணணும்னா, பிரதமர் மோடியை பார்த்து 78 மினிஸ்டர்ல 33 மினிஸ்டர்ஸ் வந்து கிரிமினல் கேஸ் நடக்குது, இது வந்து நான் சொல்லலைங்க, இது இன்ஃபேக்ட் வந்து அப்போ கேபினட் ரீஷபிள் ஆகும்போது நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்தது, இன்ஃபேக்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயே டெல்லி எடிஷன்லயே வந்திருந்தது, நிறைய பத்திரிகையிலே வந்திருந்தது. இப்ப இவருடைய சொல்ற அனாலஜியை ஏன் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது? ஒரு அடிப்படையான அம்சம் குறிப்பிட்டாங்க சார், மே 16 ஜட்ஜ்மெண்ட்ல உச்ச நீதிமன்றம் வந்து பிரைம் ஆஃபிஸ் இருக்குன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, அதனால நாங்க இதை எடுக்கிறோம். சரிங்க, நான் சொல்றேங்க, இப்போ ஒரு ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுதுங்க, இது வந்து ஒரு ஸ்டாச்சூட்டா நீங்க ரீட் பண்ண முடியாது, எனி ஜட்மெண்ட் கேன் நாட் பி ரெட் அஸ் அ ஸ்டாச்சூட். ஒன்னு. நம்பர் ரெண்டு, அந்த கேஸுக்கு வந்து பெயிலுக்கோ இல்ல ஆண்டிசிபேட்டட் பெயிலுக்கோ இல்ல டிரான்ஸ்பருக்கோ ஏதாவது ஒரு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தா ட்ரையல் கோர்ட்டை பைண்ட் ஆகாது, அதுதாங்க உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கு. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பருக்காக சொல்லப்பட்ட ஒரு அப்சர்வேஷன்ஸ், ஒரு வழக்கை வந்து ரீஓபன் பண்ணி ரெஸ்டோர் பண்ணி ஒரு டிரான்ஸ்பர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டதுக்காக சொல்லப்பட்ட அப்சர்வேஷன்.
இது வந்து எந்த விதத்துல வந்துங்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் விஷயத்த வந்து எஃபெக்ட் ஆகுங்க? இது எப்படிங்க வந்து இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இந்திரா சவானியை கேசுங்க, 9 நீதிபதிகள் கொண்ட இந்திரா சவானியை கேஸ் ரிசர்வேஷன் 50% மேல போக முடியாதுன்னு சொன்ன தீர்ப்புகள கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு அந்த தீர்ப்பு இதை கட்டுப்படுத்தாதுங்க, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கட்டுப்படுத்தாதுங்கன்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுவே வந்து ஒரு த்ரீ அப்சர்வேஷன்ஸ் அந்த வழக்குக்காக ஒரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அந்த வழக்குக்காக அந்த அளவுக்கு தான் நீங்க எடுத்துக்க முடியும். அது எடுத்து ஜென்ரலா வந்து இவர் அங்கங்க பீஸ் பீஸ் மீலா எடுத்து படிச்சு பார்த்துட்டு இது எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா எல்லா வழக்குகளும் அந்த ரிலீஃப் கொடுப்பதற்காக அப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்தாதான் அவங்க அந்த ரிலீஃப் கிராண்ட் பண்ண முடியும். சோ நீங்க தேவையில்லாம அதை தூக்கிட்டு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஈக்குவேட் பண்றது வந்து ரொம்ப தவறானது. அவர் பாருங்க, யாராவது கன்சல்ட் பண்ணிருக்காரா? யாருமே கன்சல்ட் பண்ணல. அப்ப எவ்வளவு எம்பராஸ்மெண்ட்ங்க கவர்மெண்ட்டுக்கு. சீஃப் மினிஸ்டர் எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காந்துட்டு லெட்டர் பதில் கடிதமோ மீடியால வந்து சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்க முடியுங்களா? எவ்வளவு வேலை இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்ய வேண்டிய வேலை. நன்றி திரு வெல்சன். இப்ப இந்த கடிதம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரலையில வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததான்